ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் சுழியம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இதுக்கு 300 கிராம் கடலை பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிற டைமில் ஒரு கப் மைதா மாவில் கொஞ்சமாக ஒரு சால் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வெந்து ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியிலேயே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த தண்ணியை கொதிக்க விட்டுக்கோ இல்லையா. பருப்பை வேக வச்ச தண்ணியில் நான் 300 கிராம் பருப்புக்கு 250 கிராம் வெள்ளை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா வெள்ளை எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ மசிச்சு வச்சுருக்கேன். கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து அது கூட நல்லா குக் ஆகும்போது நல்லா கெட்டியாக வந்துடும். 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குது. நம்ம இதோ இந்த பதத்துக்கு வர நல்லா கெட்டியாக, இது என்ன 6.5 கெட்டியாகிடும் பாருங்கள். நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ கைக்கு கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு சின்ன சின்ன பாதுசாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை மைதா மாவில் டிப் பண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்க ஆயிலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் வரக்கூடாது. இது மைதா மாவில் எந்த கலரும் சேர்க்காததால் ரொம்ப ப்ரௌனாக வந்துச்சுன்னா கரிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். சூப்பரான சுஜியம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்